வணக்கம் மக்களே, இந்த காணொளியில் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு பெரியவங்க வாழ்த்துவாங்க இல்லையா, அந்த பதினாறு என்னென்னது அதோட மீனிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த பதினாறு எப்படி வந்துச்சுன்னா, அபிராமி அந்தாதி அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, அந்த நூலை எழுதினவர் வந்து அபிராமி பட்டர். இவர் நிறைய பாடல்கள் எழுதினார். அதே மாதிரி ஒரு பாடலில் பார்த்திங்கன்னா சில வரங்கள் கேட்குறாரு, அந்த வரங்கள் தான் இந்த பதினாறு. அபிராமியை பார்த்து இந்த பதினாறும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு, சரிங்களா? ஸோ அந்த பதினாறு வரங்கள் தான் நம்ம பிற்காலத்தில் நம்ம பெரியவங்க ஒருத்தரை வாழ்த்துறதுக்காக பயன்படுத்திட்டாங்க. சரி, முதல்ல இப்போ அந்த பதினாறு என்னென்னு பார்க்கலாம். முதல்ல, கலையாத கல்வி, கபடமற்ற நட்பு, குறையாத வயது, குன்றாத வளமை, போகாத இளமை, பரவசமான பக்தி, பிணியற்ற உடல், சலியாத மனம், அன்பான துணை, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடையற்ற கொடை, துளையாத நிதி, கோணாத செயல், துன்பமில்லா வாழ்வு. சரி, இப்போ இந்த பதினாறுக்கும் அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல கலையாத கல்வி, இது ஒன்றும் கிடையாது, நல்லா படிக்கணும், அந்த படிப்பு வந்து வீணாக போயிடக்கூடாது, சரியான படியில் அவருக்கு வாழ்க்கைக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரெண்டாவது, கபடமற்ற நட்பு, இது உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும், ஸோ நல்ல நட்பு, நல்ல நண்பர்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மூன்றாவது, குறையாத வயது, இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, வயது வந்து எல்லாருக்கும் முதிர்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருக்கும், ஆனால் குறையாத வயதுன்னு சொல்கிறது என்னென்னா, இந்தந்த வயதுக்குள்ளே இந்தந்த கடமைகளை முடிக்கணும் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடமைகளை அவர் முடிக்கிறதுக்குள்ளே அவருக்கு வயது போயிடக்கூடாது அப்படின்றத தான் இப்படி சொல்கிறாரு, புரியுது? அதாவது ரஜினி கூட சொல்லியிருப்பார் இல்லையா, முதல் எட்டில் இப்படி பண்ணணும், ரெண்டாவது எட்டில், மூணாவது எட்டில் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்தந்த வயசுக்குள்ளே அவருக்கு வந்து கடமைகள் முடிஞ்சிடணும், அதுக்குள்ளே அந்த வயது போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது, குன்றாத வளமை. வளமைன்றது செல்வம்னு சொல்லலாம், இல்லைன்னா தானியங்கள்னு சில அர்த்தம் போட்டிருக்காங்க சில புத்தகங்களில். ஸோ அதுதான், செல்வம் வந்து குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது, போகாத இளமை, இதுவும் கிட்டத்தட்ட அந்த குறையாத வயது மாதிரி தான். போகாத இளமைன்னு சொல்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சில பேருக்கு வந்து வயசாகிட்டு நடக்க முடியாமல் போயிடும், அவங்களோட சொந்த வேலையே வந்து அவங்களால செய்ய முடியாமல் போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறது தான் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், போகாத இளமை. அடுத்தது, பரவசமான பக்தி, இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அந்த அபிராமி அவர்களை வந்து நான் எந்நேரமும் வந்து தொழுதுகிட்டே இருக்கணும், அதாவது வணங்கிக்கிட்டே இருக்கணும், எனக்கு அந்த பக்தியிலேருந்து நான் என்றைக்கும் வந்து விலகிடக்கூடாது அப்படிங்கிறாரு. அடுத்தது, பிணியற்ற உடல், பிணியற்ற உடல்னா நோயினுடையற்ற உடல். அடுத்தது, சலியாத மனம், சலியாத மனம் அப்படின்னா என்னென்னா, அவருக்கு வந்து வாழ்க்கையில் எப்பயும் சலிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா வாழ்க்கை இது, என்னடா இது, டெய்லி வேலைக்கு போகிறோமே, இப்படி இதே ஒரு பொழப்பாக போச்சு, இந்த மாதிரி ஒரு அவருக்கு இந்த சலிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது, அன்பான துணை, இது வந்து ஒரு அன்பான மனைவி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது, தவறாத சந்தானம், சந்தானம்ன்றது குழந்தைகள். ஸோ தவறாத சந்தானம்ன்றது தவறாமல் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை தவறு செய்யாத குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரோ என்னமோ. ஸோ அதுதான் அர்த்தம், தவறாத சந்தானம். தாழாத கீர்த்தி, கீர்த்தின்றதுக்கு வந்து புகழ்னு அர்த்தம், அதாவது தாழாத கீர்த்தின்னா நம்ம சும்மா வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னு வாழ்கிறத விட மான மரியாதையோட கௌரவத்தோடு வாழணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் தாழாத கீர்த்தி. அடுத்தது, மாறாத வார்த்தை, இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டோன்னா அந்த வாக்கை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அவர் வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்கை நான் நிறைவேற்றுறதுக்கான சக்தியை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு. ஸோ இதுதான் மாறாத வார்த்தை. அடுத்தது,
தடையற்ற கொடை. கொடைனா என்னென்னா, நாலு பேருக்கு வந்து தர்மம் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம், அதாச்சு கொடுக்கறது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு வந்து நிறைய பேருக்கு கொடை கொடுக்கணும் அப்படின்னு ஆசை, அந்த கொடை கொடுக்கறதுக்கு தேவையான செல்வத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடுத்தது தொலையாத நிதி. இது வந்து பார்த்திங்கன்னா, முதல்லே ஒன்று சொல்லியிருப்பார், குன்றாத வளமை அப்படின்ட்டு. அது என்னென்னா, செல்வம் வேணும்னு கேட்டிருப்பார். அதே தான் இந்த தொலையாத நிதி அப்படிங்கிறது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஒரு அளவற்ற செல்வத்தை வந்து சம்பாதிக்கிறத விட அதை பாதுகாக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று திருடு போயிடும், இல்லைன்னா நம்மளே அறியாமல் செலவாயிடும், இந்த மாதிரி. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு செலவு வந்துடும், அதாவது ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செலவு வந்துடும். ஸோ இப்படியெல்லாம் இல்லாமல் அந்த செல்வம் வந்து தொலையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுதான் தொலையாத நிதி. அடுத்தது கோணாத செயல். கோணாத செயல்னால், அவர் எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் வெற்றி பெறணும், கோணையாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உதாரணத்துக்கு, அவர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தார்னா அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். அவர் ஒரு ட்ராவல் பண்ணுறாருன்னா எந்த ஆக்சிடெண்ட்டும் இல்லாமல் நல்லபடியாக அவர் ட்ராவல் முடியணும். ஸோ இந்த மாதிரி அவர் எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் வந்து நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிறது தான் கோணாத செயல் அப்படிங்கிறாரு. துன்பமில்லா வாழ்வு. இவர் இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா 15 வாரம் கேட்டுட்டாரு, கடைசியாக துன்பம் இல்லாத வாழ்வுன்னு ஒன்று கேட்டிருக்காரு. ஏன்னா இப்போ அவர் கேட்ட 15 இருந்துட்டால் மட்டும் வாழ்க்கை நிம்மதியாக போகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு துன்பம் வந்து எந்த ரூபத்தில் எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. ஸோ அதனால தான் கடைசியாக என்ன கேட்டிருக்காருன்னா, துன்பம் இல்லா வாழ்வு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ எனக்கு இது தவிர வேறு எந்த துன்பமும் எனக்கு வாழ்க்கையில் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி மக்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.